ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு யோசனைகள் என்ற பெயரில் அரசியலமைப்பு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதெனவும் அதனைத் தொடர்ந்தே மீண்டும் தேசிய அரசாங்கம் பற்றிய கலந்துரையாடல்கள் ஆரம்பித்துள்ளதாகவும் முகமது முசாமில் தெரிவித்தார். மேற்படி அரசியலமைப்பு அறிக்கை புதிய அரசியலமைப்பு அல்ல என்று கூறினாலும் அரசியலமைப்புக்கு தேவையான அனைத்து அங்கங்களும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதெனவும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தேவைக்காகவே இந்த அரசியலமைப்பு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பணிய கைதியாக விட்டதென தெரிவித்த அவர், அதன் உத்தியோகபூர்வமற்ற பிரதமராக சுமந்திரனே செயற்படுகின்றார் என்றும் அதனால் கூட்டமைப்பின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் அரசாங்கம் முன்னோக்கி நகர முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் தெரிவித்தார். அமைச்சு பதவிகளை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பை வெளியிட்டு வரும் கூட்டமைப்பு தேசிய அரசாங்கம் அமைப்பதற்கு மாத்திரம் கொள்கை ரீதியாக ஆதரவளிக்கின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் முகமது முசாமில் சாடியுள்ளார். இதன் மூலம் கூட்டமைப்பின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் முயற்சிகள் தான் இடம்பெறுகின்றன என்பது உறுதியாகிவிட்டதாகவும் அதனால் அரசியலமைப்புக்கு தேவையான 3/2 பெரும்பான்மையை பெறுவதற்கான அமைச்சு பதவிகளை லஞ்சமாக கொடுக்கும் முயற்சி இடம்பெற்று வருகின்றது என்றும் அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கான முயற்சி இடம்பெறுவதை நேரடியாக கூறினார். மக்கள் எதிர்ப்பு வெளிப்படும் என்பதால் தேசிய அரசாங்கத்தை பற்றி பேசுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். எனினும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒரே ஒரு உறுப்பினரை வைத்துக் கொண்டு தேசிய அரசாங்கம் அமைக்க முற்படுவது அரசியலமைப்புக்கு முரணானது என தெரிவித்த அவர், தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடகமாடுகின்றது எனவும் பாரிய குற்றச்சாட்டினை முன்வைத்தார்.